எல்லோருக்கும் அன்பான வணக்கம். 43rd நாள், 43rd டே. வீரம் செறிந்த புத்தகங்கள் அடங்கிய நூலகம் ஒன்றை உருவாக்குங்கள். பில்ட் அ லைப்ரரி ஆஃப் ஹீரோயிக் புக்ஸ். சரிங்களா, இப்போ ஆசிரியர் ஆகட்டும் நான் ஆகட்டும், சரி இப்போ என் பேச்சு வருவோம். இப்போ நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும், எனக்கு மற்றவங்க லைஃப்ல ஒரு சின்ன முன்னேற்றத்தை கொண்டு வந்தாலே போதும் எனக்கு அது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. நான் சொல்ற விஷயங்களால, என்னுடைய செமினாரால, இப்ப பாத்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ற புத்தகங்களால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னாவே எனக்கு எவ்வளவு சந்தோஷம்ன்றது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, நீங்க மட்டும் இந்த புக் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்களா, இப்போ ராபின் ஷர்மா அதுதான் சொல்றாரு, அவருடைய புக்ஸை படிச்சுட்டு செமினார்ஸ் அட்டன் பண்ணிட்டு அவர் சஜஸ்ட் பண்ற புக்ஸை படிச்சுட்டு சில பேர் வந்துட்டு என் வாழ்க்கையை மாறிடுச்சுங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த புக்கு படிக்கும்போதே நிறைய பேர் புரிஞ்சிருக்கும், ராபின் சர்மா வந்து நூத்துக்கணக்கான புக்ஸ்ல இருந்து பொன்மொழியில இங்கேயும் அங்கேயும் எல்லா சாப்டர்லயும் வச்சிருக்காரு. சரிங்களா, அவரே சொல்றாரு, நான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான புக் ஸ்டோர்லயும் இருப்பேன், அது எனக்கு செகண்ட் ஹேண்ட் புக்ஸ் விற்கிற கடை இருக்கு பாத்தீங்களா, அங்கேயும் நல்ல புக்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி அவர் பாத்துட்டே இருப்பாருங்களா. சரிங்களா, இப்போ அதனால உங்ககிட்ட அவர் என்ன சஜஸ்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் ஒரு வீரம் செறிந்த புத்தகங்கள் அடங்கிய நூலகம் ஒன்றை உருவாக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஹீரோயிக் புக்ஸ், அநேகமா எல்லா புக்ஸும் படிச்சாலும் நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா, அதே நேரத்துல குறிப்பா இவர் ஹீரோயிக் புக்ஸ் அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களின் மிக உயர்ந்த மிக சிறந்த கருத்துக்களை அடைந்த புத்தகம், இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான எந்தெந்த புக்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த புக்ஸ் எல்லாம் ஹீரோயிக் புக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சில லிஸ்ட் வச்சிருக்காரு, அந்த லிஸ்ட் நான் உங்களோட ஷேர் பண்றேன், கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதே நேரத்தில் இவருக்கு பிடிச்ச சில ஆத்தர்ஸையும் சொல்றாரு. சரிங்களா, எழுத்தாளர்களையும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதே எழுத்தாளர்களை தான் ஃபாலோ பண்ண அவசியமே கிடையாது, நான் தமிழ்லயும் நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க, நீங்க அவங்களுடைய புத்தகங்கள் அவங்களுடைய கவிதைகளை கூட வாங்கி படிக்கலாம். இப்ப ஆசிரியர் ராபின் சர்மா அவருக்கு பிடிச்ச போவெட்ஸ் கவிதையாளர்கள் யார் யார சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான் கீட்ஸ் சொல்லியிருக்காரு, அப்புறம் ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் சொல்லியிருக்காரு, அப்புறம் எமிலி டிக்கின்சன் சொல்லியிருக்காரு, அப்புறம் நாவல் எழுதுறதுல யார் யாரெல்லாம் பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா லியோ டால்ஸ்டாய் சொல்லியிருக்காரு, அப்புறம் இன்னும் ரெண்டு பேர் சொல்லியிருந்தாரு, சாரி மறந்துடுச்சு. அப்புறம் வந்துட்டு புக்ஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுதுற புக்ஸ் பிடிக்குமா, மகாத்மா காந்திஜி எழுதுற புக்ஸ் பிடிக்குமா, அப்புறம் மதர் தெரேசா அவங்க எழுதுற புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக ராபின் சர்மா என்ன பண்றாரு, சில புக்ஸை மென்ஷன் பண்றாரு, அவர் வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை கொண்டு வந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி. எனக்கு அதை படிச்சது என்ன சந்தோஷம்னு பாத்தீங்கன்னா, அந்த புக்ஸ்ல சில புக் நானும் படிச்சிருக்கேன், உங்களுக்கும் படிக்க சொல்லி சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு திங்க் அண்ட் க்ரோ ரிச், சிந்தனை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவிங்கள் அப்படின்னு ஒரு எடிஷன்ல வந்துச்சு, இன்னொரு எடிஷன்ல மனம் தரும் பணம் அப்படின்ட்டு ஒரு வந்துச்சு, ஆத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா நெப்போலியன் ஹில். இன்னொரு புக் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு ஃபேவரட் புக், த பவர் ஆஃப் யூர் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆள் மனதின் அற்புத சக்தி, எழுதியது யாரு, டாக்டர் ஜோசப் மர்ஃபி. அப்புறம் பாத்தீங்கன்னா மெடிடேஷன்ஸ் பை மார்க்கஸ் அவ்ரேலியஸ் அந்த புக் சொல்லியிருந்தாரு, அப்புறம் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் பெஞ்சமின் பிராங்க்லின் அந்த புக்கையும் மென்ஷன் பண்ணிருக்காரு, அப்புறம் அந்த டைரி ஆஃப் அ ஸ்டாய்க் பை செனேகா அந்த புக்கையும் மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி சில புத்தகங்கள் மென்ஷன் பண்ணிருக்காரு. நான் இந்த புத்தகங்களுடைய லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், நீங்க போய் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா வாங்குங்க. அதே நேரத்துல தமிழ் புக்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கும்னு தோணுச்சுனா கண்டிப்பா அந்த புக்கையும் வாங்குங்க. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த புத்தகங்கள் எல்லாம் சிந்தனை உயர்ந்திருக்கோ சிறந்திருக்கோ அந்த புக்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம சிந்தனையும் அந்த லெவலுக்கு ஈஸியா போக ஆரம்பிக்கும். சரிங்களா, அதனால கரெக்டான புக்ஸா வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்றும் வெல்வோம் அன்புடன்.